ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை வகுத்தாலும் போனா 96 தடவை அப்புறது பிரேக்கே இல்லாம போய்கிட்டு இருக்கு சாமி. ஒருபடி உலகம் பூரா பரப்பி இந்த பிஞ்சுகளோட நெஞ்சில நஞ்ச விதச்சு நாசமாக்கிட்டீங்கடா. அடுத்தவே குடும்பத்தை பத்தி பேசுறதுல அவனுக்கு எவ்வளவு ஆனந்தம். அப்பா ஆண்டவா இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்கி அது விஷமா மாறி காத்தோட காத்தா கலந்து அவன் சாகிறதுக்குள்ள இந்த பிரபஞ்சத்தை காப்பாத்துறது உன்னோட பொறுப்புடா. ஆஹா கிளம்பிருச்சியா கிளம்பிருச்சியா, கேட்காம கொள்ளாம கிளம்புது. ஐயோ நிமிஷத்துக்கு இருக்கா கொப்பளிக்குது. நான் என்ன பண்ணுவேன். அது யாரு ஒருத்த மயக்க பிடிச்ச ஏதோ பேச்சுக்கிட்டு இருக்கான். ஐயா வாங்க அம்மா வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் காத்தால பாத்திரம் போய் உட்காந்துக்கிட்டு முக்கவா முடங்குவா தட்டுவா தாளம் போடுவா விக்குவா விசில் அடிப்பா வெளியே வரைய வராது. என்கிட்ட இருக்க லேகத்தை நெல்லிக்காலு லைட்டா உருட்டி வாயில தூக்கி போட்டீங்கன்னா திருநெல்வேலி லாலா கடை அல்வா மாதிரி லகலகலகலகலகலகலக இந்த மருந்த சாப்பிடாமே லகலகலன்னு கண்ட்ரோல் இல்லாம போய்கிட்டு இருப்பா. இந்த காட்டாத்து வெள்ளத்தை நிப்பாட்டுறதுக்கு ஒன்றை ஏதாச்சும் லேகி இருந்தா குடுறா. ஏய் ஒரு மனுஷன் வேற எதுல வேணாலும் சாகலாம்டா, ஆனா கீழே போனனாலதான் மேல போனான்னு ஊரு பேசுறான்னா என் வம்ச நாரினுப்பா. ஒரு நல்ல மருந்தா உடனே கொடுக்கு. இருக்கு எங்க கங்காறு லேகியம். இதுல ஒரு உருண்டை எடுத்து வாயில போட்டீங்கன்னா சற்ற எடுத்து சாத்துற மாதிரி சட்டு நின்றோம். அப்ப ஒரு உருண்டை பத்தாத தட்டோட என் கையில கொடுங்க. நான் ஒரு ஓரமா உட்காந்து மத்தியான சாப்பாட்டுக்கு பதிலா சாப்பிட்டு போயிடறேன்டா. உன்ன வர சொல்லுங்க. அக்கா என்னமா இது? தயவு செஞ்சு நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பொண்ணுக்கு கொஞ்சம் சினிமா பைத்தியம். கடைசியில கஜினி படத்துல நடிச்ச அசின பாத்து பிசினுக்கு ஆட தெரியுமா? சுட்டும் சுடரே சுட்டும் சுடரே என் உலகம் உன்னை சுற்றுது. கஜினி படத்துல நடிச்ச சூர்யாவோட பேர் என்ன? சூர்யாவோட பேரு பாக்கிய ராமசாமி. சஞ்சய் ராமசாமி. இது கூடவா தெரியல? சரி அத விடு. மஜாவோட எம்பளம் என்ன? எனக்கு என் சம்பளமே தெரியாது. இதுல எம்பளம் வேறயா? இதுவும் தெரியலையா? மஜடா மஜா டாவா. ஆமாடா சினிமா பத்தி ஒண்ணுமே தெரியல. என் பைய அடிச்சு கொண்டு போல இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் ஏடிவில ஜாயின் பண்றதுக்கு ஒரே ஒரு வழி தான். லவ் உங்கள் சாய்ஸ் ப்ரோக்ராம் பண்ற சானியாவை நாம லவ் பண்ண வேண்டியதுதான். நாமண்ணா? புரியுது புரியுது. நான் ஒன்னும் அந்த அளவுக்கு இங்கிருந்து தெரியாத ஆள் இல்ல. ஏன்னா அந்த பொண்ணு அழகான பொண்ணு, படிச்ச பொண்ணு, யூத்தான பொண்ணு. அதனால எல்லா வகையிலயும் அந்த பொண்ணுக்கு பொருத்தமானவன் நான் தான். ஐயோ பிரதர் எங்க போறீங்க? இப்படி கடல்ல இறங்கி கள்ளத்தோன் ஏறி வேற கண்ட்ரில போய் செட்டில் ஆகலாம்னு இருக்கேன். நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? நெஞ்சு மேல முடிங்கிற பேர்ல முளைச்சிருக்கேன் முதுமலை ஃபாரஸ்ட். அது மேல கையை வச்சு சொல்லுங்க, நீங்க யூத்தா நான் யூத்தானு சொல்ல முடியாதுமா? ஏன்னா யானைகள் அங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணா கவர்மெண்ட்ல கோச்சு. சரி சரி நீ கோச்சுக்காரமா. ரெண்டு பேருக்குமே சேம் ஏஜ் தான்மா. ஆனா ஒரே ஒரு சின்ன வித்தியாசம், உனக்கு 20 எனக்கு 18. நல்ல வேலை சைன்ல தூப்பேன்.
சார் எது சந்தேகம் அங்க வந்து போயிட்டு இருக்காரு அவரை பார்த்து கேட்கலாமா சார் இங்க வாங்க சார் என்னையா கூப்பிட்டீங்க ஆமா சார் ஒரு சின்ன பிரச்சனை எங்க ரெண்டு பேர்ல யார் சார் யூத் சார் எங்க அம்மா நம்ம சேர்த்து வைப்பாளா நீங்க தான் சார் யூத் தலையெல்லாம் ப்ளீச் பண்ணிட்டீங்க ஹலோ ஹலோ அது ப்ளீச் தான் ஆனா கருப்பு முடிக்கு ப்ளீச் பண்ண கிடையாது பூரா வெள்ளையா வெண்பொங்கல் மாதிரி இருந்துச்சு அது பிரவுன் தடவை வச்சிருக்காரு சார் சார் நம்மள மாதிரி யூத் பார்த்தா இவங்களுக்கு எல்லாம் பொறாமையா இருக்கு நீங்க போயிட்டு வாங்க சார் டாடா கரெக்ட்டா சொன்னீங்க சார் என்னம்மா கண்ணு என் கரெக்டரியே புரிஞ்சுக்க மாட்டேங்கறியே என்ன இவன் கரெக்டர் இல்ல நானும் தெரியாம கேக்குறேன் என்ன இவன் கரெக்டர் ஊர் உலகத்துல இல்லாத கரெக்டர் ஒரு 200 250 வருஷமா இதே டயலாக பேசி பேசிட்டு இருக்கே இந்த தகுடுங்கிறது அல்வாங்கிறது இதே வேலையா போச்சு இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு தெரிஞ்சாகணும் அப்படி என்னடா இவன் கரெக்டர் சொல்லியா சொல்லு 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 கம் ஆன் டெல் மீ பைய மூஞ்சிட்டா இனிமே ரூட்ட மாத்திர வேண்டியது கண்ணு பத்தியா பத்தியா திரும்ப அதே ரூட் வர சரி சரி உனக்கு வேண்டே எனக்கு வேண்டாம் இத பாரு காயின் காஸ் போட்டு பாப்போம் சரி தல வளந்தனா அந்த போன் எனக்கு பூ வளந்தனு வெச்சுக்கிய ஏய் உனக்கு நிமிஷம் புடிச்சால இருக்க ஏண்டா வயிறு இந்த வசனமா இருக்குது ஏதாவது பழா பழத்தை முழுசா அப்படியே முழுங்கிட்டியா ஐயோ நான் அத வேற முழுங்கணுமா சார் வகுத்து போக்கு மருந்துன்னு ஒரு பொறம் போக்கு பய கருப்பா ஒரு உருண்டைய கொடுத்து முழுங்க சொன்னா நானும் கண்ண முடிக்கிட்டு லபக்குன்னு முழுங்கிட்டு அரை மணி நேரமா பாத்ரூம்லயே உட்கார்ந்துருக்கேன் எந்த விதமான அறிகுறியும் இல்ல சாப்பிடுற சாப்பாடெல்லாம் உண்டியல போடுற காசு மாதிரி நிறைஞ்சுகிட்டே வரத தவிர குறைய மாட்டேங்குது டாக்டர் போக மாட்டேங்குது ஒன்லி இன்கமிங் No outgoing. Yes, yes. Nurse. Yes, doctor. இன்னாலுக்கு blood test, urine test, motion test, எல்லா டெஸ்ட் எடுங்க. அதுக்கு முன்னாடி பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருக்குங்கற டெஸ்ட் எடுங்க. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். சபாஸ்ரா டாக்டர். என்னடா சபாஸ் எப்ப பார்த்தாலும் கால புலந்த மணிக்கே கிடக்குற. நர்ஸ்ங்க நடமாடுற இடம். மடக்கு. நானாவா புலக்குறேன். தானா புலக்குது டாக்டர். அம்மா. சார் உட்கார சீட் கிடைக்குமா இதுல வேணா ஏறி உட்காரு இதுல மனுஷ உட்காரு ரேடா கேக்குற மூதேவி பண்ண மூதேவி என்னது மூதேவியா வைர போனால வண்ணாந்தாளி மாதிரி மனசுக்குள்ளே காதல் வந்திச்சா வந்திச்சா எங்கடா வந்துச்சு ஒரு வாரம் ஆயி போச்சு விடிஞ்சா ரெண்டாவது வாரம்னு போஸ்டர் தான் ஒட்டணும் இந்த கேப்ல அதவே குத்துறாங்களே குத்தி குத்தி விளையாடுறாங்களையா இந்த பாலா பண்ண டாக்டர் நம்பி வந்து 10 பைசாவுக்கு பெங்கரம்லாம் இருக்கு ஸ்டாப் என்னடா புள்ளதாச்சி மாதிரி அழுத்திட்டே இருக்கற என்ன சார் 2 லிட்டர் இனிமா கொடுத்துருக்கீங்க உள்ள போய் கழுத்த அளவுக்கு நிறைஞ்சு நிக்குது எந்த ரியாக்ஷனும் இல்லையே ரியாக்ஷன் இருக்காது ஏன்னா நீ சாப்பிட்டது மூலிகை உருண்டை இல்ல தார் உருண்டை தார் உருண்டையா ரோட்டுக்கு போடுவாங்கல தார் அத மூலிகை உருண்டைன்னு உங்ககிட்ட கொடுத்துக்கறா நீ ஆசைப்பட்டு ஒண்ணுக்கு மூணா முழுங்கி இருக்கடா மூதே ஐயோ அப்ப ஆபரேஷன் பண்ணியாச்சு எடுத்துருங்க சார் ஆபரேஷன்லாம் பண்ண மாட்டேன் அதுக்கு ஒரு புது ட்ரீட்மென்ட் நான் பண்ண போறேன் என்னது தாரை உருக்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு ட்ரம்ல போட்டு அடியில தீ வைப்பாங்க அதேதான் அதேதான் அடியில தீயா ஐயோ நானா சார் சார் இங்க விட்டுக்கறேன் இங்க வந்து சார் சார் இங்க அடுப்புல வைங்க தார் உருக்கட்டும் ஏய் ஆச்சமசல சாங்கிரா மேடம் மேடம் ஒரே ஒரு ஆட மேடம் 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 நீங்க ஒரு பெட்ல சைவோன்னு சொன்னீங்க ஆனா நான் சொல்றேன் நீங்க நான்வெஜ் ஏனா உங்க கண்ணுல ஃபிஷ் தெரியுது குல்பிக்கு கோத பாரு டேய் என்னடா சொல்ற நான் தேடிய என் கனவு காதலன் கஜினி கிட்டப்பில் வந்து விட்டான் ஆ முக்கிர வண்டி டேய் யார் நீ பஞ்சை தாராளசாமி உனக்கு என்ன ப்ராப்ளம் யாராச்சனுக்கு உதவி செஞ்சாலோ ஆத்திர அவசரத்துக்கு கடன் கொடுத்தாலோ 5 நிமிஷத்துல மறந்துடுறேன் ஷார்ட் டைம் மெமரி லாஸ் இதுக்கு பேர் ஷார்ட் டைம் மெமரி இல்ல அயோக்கியத்தனம் முளை மாதிரி தரம் பாடியில எழுதாம பனியன்ல எழுதி வச்சிருக்க காடு மாதிரி வண்டி கிடக்குது ஷேவ் பண்ணிட்டு எழுதுறது சிரமமா இருக்குன்னு சிம்பிளா இப்படி எழுதிட்டேன் பேர் எழுதாம கணக்கு எழுதி வச்சிருக்க இது மழையை கடை பாக்கி பால் கணக்கு கரண்ட் பில் கணக்கு ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரி கெட்ட போட்டேங்கண்ணா என்ன அடிச்சே கொண்டுறாதீங்க இது மாதிரி நான் வேணும் உங்களுக்கு காசு தரேன் என்கிட்ட அடி வாங்குற மாதிரி நடிங்களேன் காசு கொடுத்து அடி வாங்க சொல்றது ரொம்ப ரொம்ப பழைய சீனியா
2006 ல போய் அத பண்ண சொல்றியே பாருங்க காலங்காத்தால பல் வளக்குறது கூட பழைய சீன் இருந்தாலும் நம்ம பல் வளக்குறது இல்லையா குடு குடுங்க நான் அடிக்கு வா வேணா நாங்களே விழுந்துறோம் ஏய் சானியா உனக்கு ஆயிரக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்கலாம் ஆனா உனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஏசி தான் நீ நடந்து வர பாதையில என்னால ரோஜாக்களை தூவி இருக்க முடியும் ஆனா அதுல இருக்கிற ஏதாவது ஒரு பொண்ணு உன் காரணம் குத்திருச்சுனா சானியா அவர் திட்டாத நீ சும்மா இருக்கா உங்களை யாரு சார் எங்களுக்காக ஃபைட் பண்ண சொன்னது இன்னைக்கு ஃபைட் பண்ணுவீங்க நாளைக்கு போன் பண்ணுவீங்க அதுக்கு அப்புறம் பூ கொடுப்பீங்க நாங்க என்ன காதுல பூவா வச்சிருக்கோம் யூ ஃபூல் வாக்க போலாம் संजय रामसामी தஞ்சை தாராளசாமி அசின் பிசின் நாம எப்ப ஒட்ட போறோம் எனக்கு ஜாதகம் பார்த்தா என் ஜோசியர் உனக்கு மாப்பிளைய வர போறவர் கொங்கு நாட்டு சிங்கம் நெஞ்சு பூரா முடி இருக்கும்னு சொன்னாரு அதைய நான் பாத்துட்டேன் டே கஜினி எப்படா வந்து என்ன பட்டுக்கட்டுக்கு போற ஒரு மாலை இளவேயில் நேரம் அழகான இளகுதிர்காலம் சற்று தொலை ஓ அண்ணா நமக்கு எதுக்குடா இந்த வேண்டாத வேலையெல்லாம் முடியாத விஷயத்துக்கு என்னைக்குமே முயற்சி பண்ண கூடாது டேய் அண்ணன் போட்டுக்க சட்டை கலருக்கு ஒரு சர்பத் குடுறா அப்பவே போட்டு வச்சிட்டேன் சின்ன புள்ள சாவல குடிக்க ஆசைப்பட்டாரு அதான் வச்சிருக்கேன் ஐயா ஐயோ யார பாத்திரம் வந்து பண்றீங்க டேய் நான் நேர குடமடா என்னைக்குமே தழும்ப மாட்டேன்டா காலி குடம் கூட என்னைக்குமே தழும்பாது ஆண் வர்க்கத்துக்கு அசிங்கமா இருக்கிற உங்க ஃபியூச்சர் பிரகாசமா இருக்கணும்னா நான் சொல்றத கேளுங்க என்ன செய்யணும் உங்க பொண்டாட்டி ரேப் பண்ணிருக்கேன் எது பலாத்காரம் பண்ணுங்கனே என்னடா பலகாரம் சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஏன் லூசு மாமே போலீஸ்ல படிச்சு குத்துவாடா எங்க அவளோ நானும் கூடி கும்மால அடிச்சோம்னு நடுவுல கட்டில போட்டு படுத்து கிடக்குறான் அப்படி இருக்கும்போது எப்படி பாத்ரூம் உள்ள ஜச்சி பெட்ரூம் உள்ள போக முடியும் அண்ணே கதவை தட்டிட்டு உள்ள போறவன் புருஷன் ஓட்ட பிரிச்சு உள்ள இறங்கறான் பாருங்க அவன் உத்தம புருஷனே டேய் ஆளாளுக்கு இப்படியே உசு பேத்தி என் ஜோலிய முடிச்சு போயிராங்கடா இந்த மாதிரி பழமொழிய நான் கேள்விப்பட்டதே இல்ல எங்க ஊர்ல இருக்குனே அப்படினா அத உங்க ஊர்ல மட்டும் பரப்புங்க மத்த ஊர்ல எல்லாம் பரப்பி விட்டு என்ன மாதிரி ஆளை பழியாக்கி விட்டு போயிராங்கடா சும்மா தொண தொண பேசிட்டே இருக்காதீங்க காதை கொண்டாய் எதுக்கு கொண்டாய உண்மையாவா ஏய் நீ சொன்னதா என் கண்ணுக்கு அப்படியே தெரியுதுடா இன்ன ஒரே ஒரு தடவை சொல்றா சொல்றா मनुषन எப்பயுமே வாயால தான் டபுள் மீனிங்ல பேசுவ இப்ப தூங்கும்போது டபுள் மீனிங்லயே தூங்குறியே ஐயா கைய தலைக்கு வச்சு படுக்க வேண்டியதானே எதுக்கு நெஞ்சில கைய வச்சு இருக்கறவன நலகுலைய வைக்கிற ஏய் ஏன் இஷ்டம் நான் கைய நெஞ்சில வைப்பேன் இல்ல பஞ்சு தலகாணி மேல வைப்பேன் தொட்டில்ல படுத்து தூங்கிட்டாரோ சரி நமக்கு தூக்கு வருதுப்பா அந்தாலே கேட கிட்ட போடு நான் போய் தூங்க போறேன் ஆ ஐயோ ஐயோ யோ அவசரத்துல ஓட்ட பிடிச்சு உள்ள இறக்கிட்டயா இப்ப எவனோ ஒருத்தன் கயிற அவுத்து இழுத்து கட்டறா ஐயோ பண்ணி என்ன இறக்கி விட்டுறியா முடியாது ராத்திரி புற தொங்கியே சாவு என்னடா நம்ம வீட்டு வாசல்ல கயிறு கட்டி இருக்கு எந்த முடிச்ச வைக்கடா முடிச்சு போட்டது ஏய் சானியா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்னக்கா இன்னைக்கு நிறைய ஸ்கோர் பண்ணிருக்க யா மனசுக்குள்ள சந்தோஷம் வந்தா மலைய கூட மடுவாக்கிரலாம் வானத்தை கூட வில்லாக்கிரலாம் இமய மலைய கூட இஞ்சி மரப்பாக்கிரலாம் ஓ அரமிச்சியா சரி சரி நீ இவளையா இல்லையா இல்லக்கா நான் டிவி பார்க்க போறேன் இந்த மன்மதன் சாங்ல சிம்பு சூப்பரா ஒரு மூவ்மென்ட் பண்ணிருக்கார் பாரு ஏ ஓ இந்த மூவ்மென்ட் ஐயோ ஐயோ பிக்சர் கட் ஆயிடுச்சு இன்னொரு நல்ல மூமென்ட் இருக்குக்கா ச பாக்க முடியல இங்கே வேர்
மைக்கேல் ஜாக்சன் நினப்பு. நீங்க சூர்யா மாதிரி பண்ணுங்க, சிம்பு மாதிரி பண்ணுங்க. ஆனா உங்க வயசை மனசுல நினைச்சிட்டு பண்ணுங்க. நீங்க உண்மையிலேயே யூத் கிடையாதுமா, யூத் மாதிரி மாதிரி என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. இனிமே எந்த கெட்டப்பும் போட மாட்டேன். சானியாவை நீயே செட்டப் பண்ணிக்கன்னு சொல்ல வரீங்க அப்படித்தானே? தேங்க்யூ. டேய் நில்றா, நான் என்ன கீழே விழலாம், ஆனா இங்க பெவிக்கால் போட்டு ஒட்டி வச்சிருக்கனே என் சானியா, அவ கீழே விழவே. என்னது நம்ம தனியா சுத்தணும்னா தான் நம்மள யூத் நினைச்சு ஏமாறுவாங்க.